இன்னும் சரியாக ஒரு நாள் மட்டும்தாங்க இருக்கிறது. பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட நாலு ராசிக்காரர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. மேலும் அந்த நாலு ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதோடு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா மிக மிக அபூர்வமான அன்னாபிஷேக பௌர்ணமியாக அமைஞ்சிருப்பதால் நாளைய நாள் இரவு முடிவதற்குள்ள உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கற்பூரம் மற்றும் கிராம்பு இந்த மூன்று பொருட்களை வைத்து இப்படி மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தால் போதுங்க. நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக அப்படியே நடக்க ஆரம்பிக்குங்க. பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்சத்துடைய சக்தியானது அதீதமாக இருக்குங்க. அந்த நேரத்தில் நாம விருப்பப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் இப்படி நாம பரிகாரம் செய்து கொள்கின்ற பட்சத்தில் அது நமக்கு உடனடியாக நடந்து விடுங்க. எனவே இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். அதோடு பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு எந்த நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பத்தியும் நாம பார்க்கலாங்க. அதோடு இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாலு ராசிக்காரர்கள் கட்டாயமாக ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி நாளைய தினத்தில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கஷ்டங்கள் எதுவும் வராதுங்க. அதாவது புரியும்படி சொல்லணும்னா இந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கு இல்லையா. அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இது போன்று செய்து கொள்வதன் மூலமாக தப்பிக்கலாங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்கள். சிவனின் ஆசியால் இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட கிரகங்களுடைய மாற்றங்களும் பெயர்ச்சிகளும் ஏற்பட்டாலுமே அதன் மூலமாக எந்தவித பெரிய அசுபங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காது. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 15-11-2024 ஐப்பசி மாதத்துடைய இறுதி நாளில் பௌர்ணமியானது வெள்ளிக்கிழமை அன்று வந்து அன்னாபிஷேகமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அதற்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது. அதாவது இந்த சூரியன் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர். சூரியன் ஒவ்வொரு முறை ராசியை மாற்றும் போது தமிழ் மாதங்களானது பிறக்குங்க. தற்போது சூரியன் துலாம் ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில தான் வருகின்ற அக்டோபர் 16 சூரியன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில இருந்து விலகி விருச்சக ராசிக்குள்ள நுழைய போகிறார். விருச்சக ராசியின் அதிபதி செவ்வாய். செவ்வாயுடைய ராசிக்குள்ள சூரியன் நுழைவதால அதனுடைய தாக்கமானது 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே சில தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அதுல சில ராசிக்காரர்களுக்கு மங்களகரமானதாக இருக்குங்க, சிலருக்கு மோசமானதாகவே அமையலாங்க. அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துல பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த சூரிய பெயர்ச்சியால மேசராசி, மிதுன ராசி, கன்னிராசி மற்றும் தனுசு ராசி இந்த 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் பாத்தீங்கன்னா சில சிரமங்களை பாத்தீங்கன்னா சந்திக்க போறாங்க. இந்த 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் இனி வரப்போகின்ற நாட்கள்ல எந்த வித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா பௌர்ணமி நாளான நாளைய தினத்தில் இரவு முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு தட்டோ இல்லைனா வந்து கற்பூரம் காட்டக்கூடிய தீபாரதனை தட்டையோ எடுத்து வச்சிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி இல்லைனா 8 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா 1 கற்பூரம், 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இந்த 3 பொருட்களையும் வைத்து அப்படியே பார்த்தீங்கன்னா எரிய விட்டுருங்க. அது அதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை சொல்லிடுங்க. இந்த 4 ராசிக்காரர்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த சூரிய பெயர்ச்சியின் மூலமாக எங்களுக்கு எந்தவித பெரிய கெடுபலன்களும் வரக்கூடாது, அதன் மூலமாக எந்தவித துன்பங்களையும் நாங்கள் அனுபவிக்க கூடாது அப்படின்னு நீங்கள் மனதார நினைச்சிட்டு அந்த 3 பார்த்தீங்கன்னா எரிய விட்டுருங்க. பிறகு அதனுடைய சாம்பலை பார்த்தீங்கன்னா யாருடைய காலும் படாத வகையில் உங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கொட்டி விட்டுருங்க. இப்படி நீங்கள் செய்துட்டு வரும்போது இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் எல்லாமே சேர்ந்து நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக உங்களுக்கு நடத்தி தருங்க. சரியாக இந்த பரிகாரத்தை இரவு நேரத்தில் தான் செய்யணும். சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 7:30-8 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க செய்திடலாங்க. வெறும் 5 நிமிடம் ஒதுக்கி நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும். சூரிய பெயர்ச்சியால ஆபத்தை சந்திக்கக்கூடிய அந்த 4 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில பிரச்சனைகளானது வரப்போகிறது, நீங்க எப்படி நடந்து கொண்டால் அந்த பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்து
பார்த்துட்டு வரலாங்க. மேசராசி நேயர்களே, மேசராசி அன்பர்களுக்கு எட்டாவது வீட்டிற்கு தான் சூரியன் செல்ல போகிறார். இதனால இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வேலையுமே பொறுமையுடன் செய்ய வேண்டுங்க. இல்லாவிட்டால் உங்களுடைய வேலைகளானது கெட்டு போகலாம். நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குங்க. உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுங்க. இல்லையென்றால் தேவையில்லாத பண பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் என்பதால மேசராசி நேயர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா மற்றவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அது பிரச்சனைகள்ல உங்களை சிக்க வைத்து விடுங்க. மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டுங்க. இல்லை என்றால் ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்களை சந்திக்கலாம். சின்னதா ஏதாவது பிரச்சனைகளை நீங்க உணரும் போதே அதற்கு உரிய மருந்துகளை நீங்க எடுத்துக்கணுங்க. தேவையில்லாம சரியாகிடும் சரியாகிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய வில்லங்கத்தை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி விட்டுருங்க. இதன் மூலமாக உங்களால தொழிலையும் முழுமையாக பாத்தீங்கன்னா கவனத்தை செலுத்த முடியாது. சோ இது மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா அஜாக்கிரதையாக இருக்க கூடாதுங்க. மொத்தத்துல மேசராசி நேயர்கள் சில இடங்கள்ல ஜாக்கிரதையாக இருந்துட்டு வாங்க, பிரச்சனைகள் கிடையாது. அதே போல மேசராசி நேயர்கள் மறக்காம பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள் இரவு முடிவதற்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் உங்களுடைய வீடுகள்ல உங்களுடைய கையால செய்துட்டு வாங்க. இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும் பிரச்சனைகளானது வராது. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு ஆறாவது வீட்டிற்கு தான் சூரியன் தற்போது செல்ல போகிறார். இதனால இந்த ராசிக்காரர்கள் நவம்பர் 16 தேதி முதல் கவனமாக இருக்க வேண்டும். உங்களை மற்றவர்கள் ஏமாற்றலாம் என்பதால பண விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. அதே போல நீங்க யாருக்காவது பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரிங்க, உரிய ஆவணங்களின்படி மேற்கொள்வதன் மூலமாக சில இழப்புகள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும் என்பதால சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. இதன் மூலமாக குடும்பங்கள்ல எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது. மேலும் இந்த ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுங்க. இல்லாவிட்டால் பெரிய மருத்துவ செலவை சந்திக்க வேண்டியதாய் வரும் என்பதால மிதுனராசி நேயர்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருந்தா மட்டும்தான் உங்களால எல்லாத்திலையுமே கவனம் செலுத்தி எல்லா துறையிலையுமே வெற்றியை பார்க்க முடியும் என்பதால உடல் ஆரோக்கிய ரீதியாக அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. அதுலயும் இப்போது பாத்தீங்கன்னா கிளைமேட் பாத்தீங்கன்னா அடிக்கடி சேஞ்ச் ஆகுது. இதன் மூலமாகவே பாத்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியான சில சிரமங்களை சந்திக்கலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதற்கு தகுந்தாற் போல கொஞ்சம் நடந்துக்கோங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது. நீங்களும் மறக்காம அந்த பரிகாரத்தை பௌர்ணமி நாள் இரவு செஞ்சுட்டு வாங்க. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு மூன்றாவது வீட்டிற்கு தான் சூரியன் செல்ல போகிறார். இதனால இந்த ராசிக்காரர்கள் உடன் பிறப்புகளுடன் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பணம் சம்பாதிப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும். பணிபுரிபவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலுமே இலக்குகளை அடைய ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இருந்தாலுமே தொடர்ந்து விடாமுயற்சியோடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக அதற்கேற்ப பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் ரீதியாக பல சவால்களையும் சிக்கல்களையும் சந்திக்க நேரிடலாம். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. நீங்க இந்த பரிகாரத்தை செய்துட்டு வருவதன் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளானது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் என்பதால மறக்காம நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. அதாவது ஒரே ஒரு கற்பூரம், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இந்த 3 பாத்தீங்கன்னா எரிய விட்டுட்டு அதனுடைய சாம்பலை பாத்தீங்கன்னா யாருடைய காலும் படாத இடத்துல பாத்தீங்கன்னா கீழே போட்டுருங்க. இப்படி செய்துட்டு வருவதன் மூலமாக நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது 12வது வீட்டிற்கு தான் தற்போது சூரியன் செல்ல போகிறார். இதனால இந்த ராசிக்காரர்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும். இதன் விளைவாக மிகுந்த உடல் சோர்வு பாத்தீங்கன்னா உணர்வீர்கள். வியாபாரிகள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் என்பதால வியாபாரத்துல கவனமாக இருக்கணுங்க. ஓவரா அலட்சியம் காட்டக்கூடாதுங்க. அது உங்களுக்கே பாத்தீங்கன்னா பெரிய இழப்பை ஏற்படுத்தி விட்டுருங்க. மேலும் இந்த காலகட்டத்துல தவறான புரிதல் காரணமாக உறவுகள்ல பல்வேறு விதமான விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால சற்று கவனமாக இருக்க வேண்டுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா சந்திக்கலாம். மொத்தத்துல பார்க்கும்போது தனுசு ராசி, கன்னிராசி, மிதுன ராசி மற்றும் மேசராசி இந்த 4 ராசிக்காரர்களுமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல கவனமாக இருக்கணுங்க. அதாவது தெளிவாக சொல்லணும்னா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நவம்பர் 16 சூரியனுடைய பெயர்ச்சியானது விருச்சிக ராசியில ஏற்பட போகிறது. இதன் விளைவாக இந்த 4 ராசிக்காரர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. மேலும் இந்த 4 ராசியில உங்களுடைய ராசியும் இருந்தா அதை என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிவபெருமான் கோவிலுக்கு பாத்தீங்கன்னா அன்னத்தை வந்து அபிஷேகத்திற்கு நீங்க வாங்கிட்டு போய் கொடுக்கலாங்க. அதே போல அன்றைய நாள் பாத்தீங்கன்னா உங்களால
முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வரலாம். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இன்னுமே அதிகப்படியான புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய வகையிலையும் பாவத்தை போக்கி தரக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு அமையும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு சில பரிகாரத்தையும் செஞ்சிடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.